உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மச்சானாக இருக்கிறார், அவருடைய தங்கையினுடைய கணவராக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியை கொலை செய்வதற்காக, நவூது பில்லா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாளை கையிலே ஏந்தி கொண்டு தாருல் அர்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதுங்கி இருந்த மறைந்திருந்த அந்த வீட்டை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே இடைவெளியில் ஒரு மனிதர் இடைமறித்து சொல்லுகிறார், உமரை எங்கே செல்லுகிறேன், நபியை கொலை செய்ய போகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்கள் குடும்பத்தினரை முதலிலே கவனியுங்கள். என்னுடைய குடும்பத்துக்கு என்ன? உடனே அந்த மனிதர் சொன்னார், உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய தங்கையும் தங்கையினுடைய கணவரும் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டார்கள். இதை கேள்விப்பட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள் திரும்ப அவர்களுடைய வீட்டை நோக்கி போகிறார்கள். கதவை தட்டுகிறார்கள், உள்ளே ஓதுகின்ற சத்தம் கேட்கிறது. தட்டி உள்ளே நுழைந்தவுடன் தங்கை கதவை திறக்கிறார்கள், கேட்கிறார்கள், என்ன நடந்தது, உள்ளே என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? வெறுமனே பேசி கொண்டிருந்தோம் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய தங்கையை அடிக்கிறார்கள். தங்களுடைய தங்கையினுடைய கணவராகிய சயீத் இப்னு ஸைத் இந்த சஹாபியையும் அடிக்கிறார்கள். இந்த நிலையிலே தங்கையினுடைய தலையிலிருந்து இரத்தம் வடிய ஆரம்பிக்கிறது. இதை பார்த்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் கவலைப்பட்டு, ஒரு பெண்ணை இப்படி அடித்து விட்டோமே என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலத்தினால் கீழே குனிகிறார்கள். அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த அந்த குர்ஆனுடைய பிரதிகள் சிதறி கிடப்பதை அங்கே பார்க்கிறார்கள். கீழே குனிந்து எடுக்க முற்பட்ட போது அவருடைய தங்கை சொல்கிறார்கள், உமரே, இதை உன்னுடைய அசுத்தமான கரத்தால் தொடக்கூடாது என்று தடை உத்தரவு போடுகிறார். அப்படி என்றால் இந்த பிரதியை நான் படித்து பார்க்க வேண்டும், என்ன செய்வது, குளித்து விட்டு வாரும் என்று சொன்னார். குளித்து விட்டு வந்து அந்த பிரதியை படித்து பார்த்தபோது அவருடைய உள்ளத்திலே ஒரு பெரும் ஜோதி, அல்லாஹினுடைய அந்த திருவசனத்தினுடைய ஒரு பேரொளி அவருடைய உள்ளத்திலே ஊடுருவி பாய்கிறது. இதன் காரணத்தினால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கைகள் நடுங்க ஆரம்பிக்கின்றன, கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றன. இப்படிப்பட்ட நிலையிலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் காண வேண்டும் என்று சொல்கிறார்கள், அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னபோது அவர்களுடைய மனமாற்றம், அவர்களுடைய நிலை, அவர்களுடைய வீரம் மிகுந்த குரலிலே ஏற்படக்கூடிய அந்த தளதளப்பு, இதையெல்லாம் கவனித்த சமையல் கட்டிலே ஒளிந்து கொண்டிருந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அந்த ரெண்டு பேருக்கும் ஓதி கொடுத்து கொண்டிருந்தவர்கள் அவர்கள் தான், ஒளிந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வெளியிலே வந்து சொன்னார்கள், உமரே, உங்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும், நேற்று இரவு ஹரமுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவதற்காக வந்தபோது எல்லோரும் படுத்து கிடந்தார்கள். அப்பொழுது அபுல் ஹிக்கமாகிய அபு ஜஹலும் நீங்களும் ஒன்றாக படுத்து கிடந்தீர்கள். அந்த நேரத்தில் நபி கையேந்தி அல்லாஹ்விடத்திலே இப்படி துவா கேட்டார்கள், யா அல்லாஹ், அல்லாஹும்மா இஸ்ஸல் இஸ்லாம பி அஹப்பி ஹாதைனி ரஜுலைனி இலைக பி அபி ஜஹல் அவ் பி உமர் இப்னு அல் கத்தாப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த ரெண்டு பேரிலே, இங்கே படுத்து கிடக்கக்கூடிய இந்த ரெண்டு பேர்களிலே உங்களுக்கு யார் ரொம்ப பிரியமானவர்களாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஒருவரை கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை மேன்மைப்படுத்துவாயாக, கண்ணியப்படுத்துவாயாக என்று துவா செய்தார்கள். அல்லாஹு தஆலா உங்கள் விஷயத்திலே அதை கபூல் செய்து விட்டான், எனவே உங்களுக்கு ஹிதாயத்து கிடைத்து விட்டது என்று சொன்னார்கள். எதற்காக இதை சொல்கிறோம் என்றால், இந்த சரித்திரம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த இந்த சரித்திரம் இருக்கிறதே, எத்தனை முறை கேட்டாலும் அது உணர்ச்சி பிரவாகம் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சம்பவம். இப்படிப்பட்ட அற்புத சம்பவத்தின் மூலமாக இந்த சரித்திரத்திலே நாம் காண வேண்டிய விஷயம் என்னவென்றால், சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவருடைய பெயரை யாருக்குமே அதிகமாக தெரிவதில்லை. உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு ஒரு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தவர்களிலே ஒருவர் யார் என்று சொன்னால், அவருடைய தங்கை, இன்னொருவர் அவருடைய தங்கையினுடைய கணவராகிய இந்த சயீத் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு மேலோங்கியது என்பது நமக்கெல்லாம் தெரியும். மேலான ஒரு மார்க்கத்தை எடுத்து நடத்துவதற்காக வேண்டி, அல்லாஹ் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறதற்காக வேண்டி, அதற்கு காரணமானவராக இந்த சஹாபி அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் என்று சொன்னால், இது ஒரு பெரிய அற்புதமான ஒரு, அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அந்தஸ்துக்குரிய ஒரு விஷயம் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இத்தகைய சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கவாதிகளில் ஒருவர் என்பதாக நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அஷ்ரத்துல் முபஷ்ஷராக்களிடம் பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு ஹதீஸை நாம் தவறாமல் சொல்லுவது உண்டு. அந்த ஹதீஸினுடைய அந்த ஹதீஸ் அபுதாவுதிலே வரக்கூடிய ஹதீஸ், இன்னும் அஹமத் போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் எல்லாம் வரக்கூடிய ஹதீஸ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த சஹாபாக்களும் மதீனாவிலே இருக்கக்கூடிய ஹிரா என்ற ஒரு மலை,
அந்த மலையின் மீது நிற்கின்ற சமயத்தில் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்கள், அருகிலே அபூபக்கர் ரலியல்லாஹுவர்கள் இருக்கிறார்கள், அதன் பிறகு உமர், உஸ்மான், அலி போன்ற இந்த 10 சஹாபாக்கள் அங்கே இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த மலை அசைகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மலையை அசையாதே, உன் மீது ஒரு ரசூல் இருக்கிறார்கள், ஒரு சித்தீக் இருக்கிறார்கள், இன்னும் ஷஹீதுகளும் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இங்கே பார்க்கிற போது ரசூல் என்பவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சித்தீக் என்பவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. சித்தீக் ரலியல்லாஹு, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களும் ஷஹீத் அல்ல. இந்த நிலையில அதற்கு அடுத்து உள்ள அந்த மற்ற 9 நபர்களும் அந்த இடத்திலே இருந்தவர்கள். எல்லோருக்கும் என்ன நன்மாராயம் கிடைத்திருக்கிறது? இவர்கள் அனைவரும் ஷஹீதுகள் என்ற ஒரு நன்மாராயத்தை, அதன் மூலமாக அவர்கள் சொர்க்கவாதிகள் என்ற ஒரு சிறப்பான பெயரை அவர்கள் பெற்றார்கள். அந்த வரிசையிலே உள்ளவர்களிலே சயீது இப்னு ஸைத் ரலியல்லாஹுவர்களும் இருக்கிறார்கள். சயீது இப்னு ஸைத் ரலியல்லாஹுவர்களை பற்றி கடந்த வாரம் பல விஷயங்களை நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். சயீது இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹினுடைய மார்க்கத்திற்காக போராடிய அந்த போர்க்களங்களிலே பத்ரு போர்க்களத்தை தவிர மற்ற அனைத்து போர்க்களங்களிலும் இந்த சயீது இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொண்டார்கள் என்ற ஒரு அழகான விஷயத்தையும் நாம் கடந்த வாரம் சொல்லி காட்டினோம். ஆனால் சயீது இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ரு போர்க்களத்திலே கலந்து கொள்வதற்குரிய வாய்ப்பை அவர்கள் தவறவிட்டதற்கு காரணம் என்னவென்றால், அவர்களுடைய சொந்த வாழ்க்கையினுடைய சுயநலம் அல்ல, மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சில சஹாபாக்கள் பத்ரு போர்க்களத்திற்கு முன்பாக என்ன செய்கிறார்கள், சில ஒற்றர்களாக சில அந்த மக்கத்து காபிர்களுடைய நடவடிக்கைகளை, அவர்களுடைய பிரயாணத்தை கவனிப்பதற்காக வேண்டி என்ன செய்கிறார்கள், வெளியிலே அனுப்பி வைக்கிறார்கள். அவர்களிலே ஒருவர் இந்த சயீது இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களும் பத்ரு போர்க்களத்திலே ஒருவர் என்ற அங்கீகாரம் அவர்களுக்கு கிடைத்ததற்கான அறிகுறி என்னவென்று சொன்னால், அடையாளம் என்னவென்று சொன்னால், சயீது இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை, வேலையை முடித்து கொண்டு மதினாவுக்குள்ளே நுழைகிறார்கள். அப்பொழுதுதான் பத்ரு போர்க்களத்தை முடித்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு மதினாவிலே நுழைகிறார். அப்படி என்றால் பத்ரு என்ற ஒரு சிறப்பான ஒரு அந்தஸ்துக்குரிய ஒரு உயர்ந்த ஒரு இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்காமல் போய்விட்டதே என்ற மன வருத்தம் இவர்களை வாட்டி எடுத்தது. அந்த நேரத்திலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய நாவின் மூலமாக இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நன்மாராயத்தை போல ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்ல வைக்கின்றான். அது என்னவென்று சொன்னால், சயீதே இங்கே வாரும், நீங்கள் பத்ரு போர்க்களத்திலே கலந்து கொள்ளாவிட்டாலும் அல்லாஹினுடைய தூதரின் உத்தரவு கிணங்க அல்லாஹினுடைய வேலைக்காக நீங்கள் வெளியிலே சென்றதன் காரணத்தினால் இந்த பத்ரு போர்க்களத்திலே முஸ்லிம்களுக்கு கிடைத்த இந்த போர் லாப பொருள், கனீமத் என்ற இந்த போர் லாப பொருள் இருக்கிறதே, இதனுடைய பங்கில் ஒரு பங்கு உங்களுக்கும் கிடைக்கும் என்று சொன்னார்கள். 313 பேர் சஹாபாக்கள் அதிலே கலந்து கொண்டார்கள். அதிலே கலந்து கொண்ட அந்த சஹாபாக்கள் ஒவ்வொருவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை பங்கு வைத்தார்களோ அந்த பங்குகளிலே நபியினால் அவர்களுடைய வேலையாக, அந்த மார்க்கத்தின் வேலையாக வெளியிலே அனுப்பப்பட்ட பல சஹாபாக்களுக்கும் இந்த கனிமத்து பொருளை பிரித்து கொடுத்தார்கள். அப்படி பிரித்து போர்க்களத்திலே கலந்து கொள்ளாத சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போர் லாப பொருளை பிரித்து கொடுத்தவர்களில் இந்த சயீது இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற இந்த சஹாபியும் ஒருவராக இருக்கிறார்கள். அதே போல சயீது இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் பத்ரு போர்க்களத்தை தவிர நபியோடு எல்லா போர்க்களங்களிலும் கலந்து கொண்டவர்கள். வீரம் மிகுந்த ஒரு மாபெரும் ஒரு வல்லமை படைத்தவர்களாக இந்த சயீது இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லா போர்க்களங்களிலும் கலந்து கொண்ட இந்த சயீது இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்கள் பிற்காலத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலம் போன்ற எல்லா காலங்களிலும் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமான எல்லா போர்க்களங்களிலும் கலந்து கொண்டார்கள். ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள், சயீது இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் பத்ரு போர்க்களத்திலே கலந்து கொள்ளவில்லை, நான் பத்ரு போர்க்களத்திலே கலந்து கொள்ளவில்லை, மற்ற அனைத்து போர்க்களங்களிலும் நபி எந்தெந்த போர்க்களத்துக்கு சென்றார்களோ எல்லா போர்க்களங்களிலும் கலந்து கொண்டேன். அது மட்டுமல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலம், எல்லா காலங்களிலும் நடைபெற்ற எல்லா ஜிஹாதுகளிலும் எல்லா போர்க்களங்களிலும் நான் கலந்து கொண்டேன். ஆனால் பத்ரு போர்க்களத்திலே கலந்து கொள்ளாததினுடைய அந்த இழப்பு, அந்த அந்தஸ்தை பெறுவதற்கு உரிய அந்த நிலை இருக்கிறதே, இவ்வளவு போர்க்களங்களிலும் கலந்து கொண்டும் கூட பத்ரு போர்க்களத்தின் சிறப்பு எனக்கு கிடைக்கவில்லையே என்ற ஒரு மனம், ஒரு ஏக்கம்
என்னுடைய உள்ளத்திலே காலம் முழுவதும் இருந்தது. எத்தனை போர்க்களங்களில் கலந்து கொண்டாலும் பத்ரு போர்க்களத்திலே கிடைத்த அந்த சிறப்பு மகத்துவம் என்பது நிச்சயமாக கிடையாது. காரணம், பத்ரு போர்க்களத்துக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு. பத்ரு சஹாபாக்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நன்மாராயம் என்ன? அல்லாஹு தஆலா அவர்களுடைய முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டான். முன் பின் பாவங்களை, சாதாரணமான விஷயம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன இந்த வார்த்தையை சொன்னதன் மூலமாக பத்ரு சஹாபாக்கள் யாருமே என்ன செய்யல, பின்னால உள்ள பாவத்தின் பாவத்தின்னு அல்லாஹ் மன்னிச்சுட்டான நம்மளுக்கு, அதனால நம்ம என்ன செய்யலாம், என்ன வேண்டுமானாலும் செஞ்சுக்கிறலாம் அப்படிங்கிற நினப்பு நபி அந்த சஹாபாக்களுக்கு இருந்ததா? ஒவ்வொரு சஹாபியும் இந்த நன்மாராயம் யாருக்கெல்லாம் ரசூலுல்லாஹி சொல்லி காட்டினார்களோ அந்த சஹாபாக்கள் நம்மை விட அல்லாஹ்வை 100 மடங்குக்கு மேலாக அதிகமாக பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான நாவினால் யாரெல்லாம் இந்த உலகத்திலேயே சொர்க்கவாதி என்ற நன்மாராயம் சொல்லப்பட்டார்களோ அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நன்மாராயம் அவர்களை பாவம் செய்வதற்கு தைரியம் உள்ளவர்களாக மாற்றவில்லை. இன்னைக்கு அப்படி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை வச்சு நம்ம எவ்வளவு பெரிய பாவம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் தெரியுமா? மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹல் அல் ஜன்னா, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுவாரோ அவர் என்னைக்காவது ஒரு நாள் சொர்க்கத்துக்கு போய்வார். அவர் செஞ்ச பாவங்களுக்கு உரிய தண்டனையை அல்லாஹ் கொடுக்க நினைச்சான்னு சொன்னா அதை கொடுத்து முடித்ததற்கு பிறகு என்றோ ஒரு நாள் சொர்க்கத்தில் நுழைவார். இதுதான் இந்த ஹதீஸினுடைய அர்த்தம். அப்போ மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹல் அல் ஜன்னா, யார் லா இலாஹ இல்லல்லாஹை இஹ்லாஸான முறையிலே சொல்லுவாரோ அவர் சொர்க்கத்திற்கு போவார், சொர்க்கத்திலே நுழைவார். இது ஒரு ஒவ்வொரு மூமினுக்கும் சொல்லப்பட்ட ஒரு நன்மாராய். ஆனா இந்த ஹதீஸே எத்தனையோ முஸ்லீம்களுடைய உள்ளத்துல தைரியத்தை உண்டாக்கிடுச்சு. என்ன தைரியம்? நம்ம கலிமா சொன்னவங்க என்னைக்காவது சொர்க்கத்துக்கு போயிடுவோம், அதனால நம்ம என்ன வேண்டுமானாலும் செஞ்சுட்டு அல்லாஹ் தௌபா கேட்டுக்க வேண்டியதுதான். இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிறைய பேருக்கு மாறி போச்சு. ஆனா நாம செய்யக்கூடிய நன்மையோ ரொம்ப ரொம்ப குறைவு, செய்யக்கூடிய பாவம் ரொம்ப அதிகம். இந்த நிலையிலே நம்முடைய செயலின் மீது நாம் துணிவு கொடுக்கிறோம், தைரியம் படுகிறோம், நாம் எப்படியும் சொர்க்கத்துக்கு போவோம் என்ற திருப்தி அடைகிறோம். கண்ணியமானவர்களே, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான நாவினால் ஒரு மனிதருக்கு சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது என்றால் நிச்சயமாக அவர் நரகத்துக்கு போக மாட்டார், நிச்சயமாக அவர் நரகத்துக்கு போக மாட்டார். ஆனால் நரகத்துக்கு நாம் போக மாட்டோம், நபியினுடைய சொல்லால் நமக்கு நரகம் ஹராமாகிவிட்டது என்று யாருக்கெல்லாம் நிரூபணமானதோ உறுதியாக சொல்லப்பட்டதோ அவர்களில் யாராவது ஒருவர் நமக்கு சொர்க்கம் என்ற ஒரு தைரியத்தில் நபி விரும்பாத ஒரு சின்ன விஷயத்தையாவது செஞ்சிருப்பாங்களா? இல்லை. அப்படி அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு மனப்பக்குவத்தை அல்லாஹ் உருவாக்கியதற்கு பிறகுதான் இந்த நன்மாராயம் அவர்களுக்கு கிடைத்தது. இதுதான் பெரிய விஷயம். நமக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையா கிடையாது. சரி, அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த பத்ரு போர்க்களத்திலே கலந்து கொள்ளாததினுடைய அந்த இழப்பு, எத்தனை போர்க்களங்களில் நான் கலந்து கொண்டாலும் அதற்கு சரியாக வரவில்லை என்பதாக சயீத் இப்னுல் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துக்கு பிறகு, அதன் பிறகு சிரியாவினுடைய போர், ரோமினுடைய போர், இது மாதிரியான பல போர்க்களங்களிலே கலந்து கொண்டு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய விரிவாக்கத்திற்கு மிகவும் அனுகூலமானவர்களாக இந்த சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு காரணமானவர்களாக இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, இப்படி இருக்கக்கூடிய கட்டத்திலே ஒரு கட்டம், அது எந்த நிலை என்று சொன்னால், ரோமை நோக்கி போருக்கு செல்கிறார்கள். இஸ்லாமிய மக்கள் கலந்து கொண்ட போர்க்களங்களிலே மிகப்பெரிய போர் என்று சொல்லுவதாக இருந்தால் இந்த ரோமினுடைய போர் தான். ரோமாபுரியை நோக்கி படை திரண்டு போன அந்த காலகட்டத்திலே முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை 24,000 பேர், முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை வெறும் 24,000 பேர். ஆனால் அந்த கிறிஸ்துவர்கள் காஃபியர்களுடைய எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? 120,000 பேர், 120,000 பேர் அவர்கள் இருந்தார்கள். ஏறக்குறைய 4 மடங்கு அதிகமாக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய படையை அவர்கள் எதிர்ப்பது என்றால் சாதாரண விஷயமா? இந்த காலகட்டத்திலே ரோமாபுரியை ஆண்டு கொண்டிருந்த அந்த மன்னர் தன்னுடைய படை வீரர்களை அழைத்து கொண்டு அந்த போர்க்களத்திற்கு வருகிறான். போர்க்களத்திற்கு வருகிற போது அவர்களுடைய அந்த முழக்கம், போர்க்களத்திற்காக வேண்டிய ஆக்ரோஷத்தை உருவாக்குவதற்காக வேண்டி வீர கர்ஜனை செய்வார்களே, அந்த முழக்கம் மலையே பெயர்த்தெடுத்ததை போன்ற ஒரு பயங்கர இடி முழக்கத்தை போன்றிருந்தது. இந்த சத்தமும் அவர்களுடைய துள்ளலும் அவர்களுடைய அடங்காத அந்த ஆணவமும் அவர்களுடைய கோஷமும் பயங்கரமான அவர்களுடைய ஆயுதங்களும் முஸ்லிம்களை மிரள வைத்தன.
எந்த அளவிற்கு என்று சொன்னால், கரங்களிலே ஆயுதங்களை ஏந்தி வந்த அந்த மக்கள் ஒவ்வொருவருடைய கரங்களிலும் சிலுவைகளையும் ஏந்தி வந்தார்கள். இந்த சிலுவைகளையும் ஏந்தி வந்தார்கள். காரணம், இந்த சிலுவையின் மூலமாக நாங்கள் உயர்ந்த வெற்றியை பெறப்போகிறோம் என்று நினைத்தார்கள். முஸ்லிம்களுடைய இந்த தளர்ந்த நிலையை பார்த்தவுடன் அதனுடைய தளபதியாக இருந்தவர்கள் யார் என்று சொன்னால், அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்களுடைய இந்த சரித்திரத்துக்கு பிறகு அடுத்து நம்ம பார்க்க போறது அஷ்ரத்துல் முபஷ்ஷராவிலே 10வது நபராக அபு உபைதா அவர்களுடைய பெயர் தான், அவர்களுடைய வரலாறு தான். இப்ப அடுத்தாப்புல சொல்லுவோம் நம்ம. அந்த அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் இந்த போர்க்களத்தை நடத்தி கொண்டு போகிறார்கள், தளபதியாக இருக்கிறார்கள். இப்படி தளபதியாக போகின்ற அந்த சஹாபியினுடைய உள்ளத்திலே முஸ்லிம்களுடைய அந்த நிலை, முஸ்லிம்களுடைய அந்த தளர்ச்சி, முஸ்லிம்களுடைய அந்த ஒரு நிலை, அவர்களுடைய மனோநிலை, இதெல்லாம் அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய கவலையை உண்டாக்கியது. உடனே முஸ்லிம்கள் அனைவரையும் ஒன்று கூட்டினார்கள். ஒன்று கூட்டி சொன்னார்கள், இபாதல்லா, அல்லாஹினுடைய அடியார்களே, உன்சுருல்லா, உன்சுருல்லா, அல்லாஹுக்கு உதவி செய்யுங்கள், என்சுருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹுக்கு உதவி செஞ்சுதான் அல்லாஹ் வந்து பெரிய ஆளா போக போறானா? அப்படி கிடையாது. யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வயுஸப்பித்து அக்தாமக்கும். விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், உங்களுடைய பாதங்களை, உங்களுடைய கால்களை ஸ்தரமாக்குவான், ஹிதாயத்தின் மீது அல்லாஹ் ஸ்தரமாக்குவான், உறுதிப்படுத்துவான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். நம்முடைய வெற்றிக்கும் நம்முடைய ஸ்திரத்தன்மைக்கும் காரணமாக அமைவது அல்லாஹினுடைய மார்க்கத்துக்கு நாம் செய்யக்கூடிய உதவி. எந்த வகையிலாவது நாம் உதவிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். மார்க்கம் என்று வருகிற போது, இஸ்லாமிய மார்க்கம் என்று வருகிற போது, ஏதோ ஒரு வகையில ஒரு மனிதருக்கு ஹிதாயத்தை சொல்லுவது, நல்ல விஷயத்தை சொல்லுவது, அல்லது இஸ்லாமிய பண்பாடுகளை கொண்டு, பழக்க வழக்கங்களை கொண்டு நடந்து காட்டுவது, இதெல்லாம் இஸ்லாத்துக்கு நாம் செய்யக்கூடிய உதவிகள். ஆனால் சஹாபாக்கள் செய்த உதவிகளை போன்று நாம் இப்பொழுது செய்ய நினைச்சாலும் அப்படி உதவி செய்ய முடிகிறது? அவ்வளோ பெரிய உதவிகளை மன சந்தோஷத்தோடு செய்தார்கள். ஆனால் இன்னைக்கு அப்படிப்பட்ட மனோநிலை நமக்கு இல்லை. ஆனால் சோதனைகள் நிறைய உண்டு கண்ணியமானவர்களே. அப்போ அபு உபைதா ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய அந்த படை வீரர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டி சொன்னார்கள், உன்சுருல்லா, அல்லாஹினுடைய அடியார்களே, அல்லாஹுக்கு உதவி செய்யுங்கள், என் சுருக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், அல்லாஹ் உங்களுடைய பாதங்களை ஸ்தரப்படுத்துவான், அல்லாஹ் நம்முடைய பாதங்களை, கால்களை நேர்வழியின் மீது ஸ்ட்ராங்காக உறுதிப்படுத்துவது இருக்கிறதே, அதுவும் பெரிய உதவி. காரணம் என்ன? இன்னைக்கு நடக்கக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்கள் முஸ்லிம்களுடைய ஈமானை அசைத்து பார்க்கின்றன. பள்ளிவாசலுக்கு வந்து போகக்கூடிய முஸ்லிம்களுடைய உள்ளம் வேண்டுமானால் ஓரளவு அல்லாஹினுடைய கிருபையினால் ஒரு பக்குவத்தில் இருக்கிறது என்று ஓரளவு திருப்தி படலாம். ஆனால் பள்ளிவாசலுடைய தொடர்போ, மார்க்கத்தின் தொடர்போ, குர்ஆனுடைய ஞானமோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் ஞானமோ யாருக்கு இல்லையோ, இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறந்தவர்கள் என்ற பெயரை தவிர மற்ற எந்த விதத்திலும் அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே தொடர்பு இல்லாத மக்களுடைய உள்ளத்திலே முஸ்லிம்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், முஸ்லிம்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்களுடைய மேலோங்கள், வெற்றி வாகைகள், இவைகள் எல்லாம் சேர்ந்து உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஈமானை அசைத்து பார்க்கின்றன. முஸ்லிம்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள்? அல்லாஹ் ஒருவன் இருந்தால் நவுதுபில்லா, அல்லாஹ் ஒருவன் இருந்தால் இப்படியெல்லாம் நடக்குமா? கண்ணியமானவர்களே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எந்த காலத்திலும் நமக்கு எப்படி வாக்குறுதி அளிக்கவில்லை, நீங்க வந்து அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நடந்தால் முழுக்க முழுக்க இந்த உலகத்துல பெரிய பணக்காரவங்களா வாழ்வீங்க, நீங்க எப்பவுமே வெற்றியாளராக இருப்பீங்க அப்படின்லாம் சொல்லல. நமக்கு சொல்லப்பட்ட முழுமையான ஒரு வாக்குறுதி என்னவென்றால் மறுமைதான். முழுமையான வாக்குறுதி மறுமைதான். காரணம், இந்த உலகம் ஒரு, அதாவது தற்காலிகமான, டெம்பரவரியான ஒரு உலகம். ஆனா பர்மனண்டான ஒரு நிரந்தர உலகம் இருக்கிறதே, அது ஆகிறது. ஒவ்வொரு மனிதனுடைய பழக்கம், ஒரு சாதாரண இயல்பான தன்மை என்னவென்றால், தன் கண்களுக்கு முன்னால் இருக்கக்கூடியதை நம்புவதை விட பின்னால் இருப்பதை நம்புவது என்பது முடியாத காரியம். மனசை பார்த்தாதான் நம்புவோம். அந்த வகையில மறுமை வரும்போது பார்க்கலாம் என்று சொல்லக்கூடியவர்கள் மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறான். ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரை இந்த உலகத்தை நம்புவதை விட மறுமையை நம்ப வேண்டும்.
அதான் உண்மையான முஸ்லிமின் அடையாளம், ஒரு உண்மையான மூமினின் அடையாளம். காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தை விட ஆகிரத்தை பற்றி நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. சொர்க்கம் என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன, கபர் வாழ்க்கை என்றால் என்ன, இந்த ஹிதாயத் என்றால் என்ன, இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது ஏற்படக்கூடிய நிலவரங்கள் என்ன, எல்லா விஷயமும் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தெளிவான முறையில் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த வகையில் சொல்கிறார்கள், உங்களுடைய கால்களை அல்லாஹ் நேர்வழியின் மீது ஸ்தரமாக்குவான். இபாதல்லாஹ், அல்லாஹினுடைய அடியார்களே, இஸ்பிரு, பொறுமையோடு இருங்கள். ஃபைன்ன ஸப்ர, பொறுமை என்பது மன்ஜாத்து மினல் குஃப்ர், உங்களை இணை வைப்பு அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய அந்த பாவம் இதை விட்டும் உங்களை பாதுகாத்து விடும். வ மர்லாத்துல் ரப், உங்களுடைய இரட்சகனை திருப்திப்படுத்தி விடும். பொறுமை என்பது உங்களை தவறான பாதைக்கு செல்வதை விட்டும் தடுத்து உங்களை காப்பாற்றி விடும். அல்லாஹினுடைய பொருத்தத்தை பரிபூர்ணமாக பெற்றுத்தரும். வல்ஸமு ஸம்த, மௌனத்தை கையாளுங்கள். முஸ்லீம்களுக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசம் தான். மற்றவங்க என்ன செய்யறாங்க, என்னென்னமோ ஆக்ரோஷமா சத்தம் போட்டு மலையை குலுங்குகின்ற வகையில கர்ஜனை செய்கிறார்கள், ஆக்ரோஷமான குரல் எழுப்புகிறார்கள். ஆனால் 120,000 மக்களாகிய அவர்களுடைய அந்த சப்தத்துக்கு ஈடாக நீங்களும் சத்தம் போட்டு என்ன செய்யாதீங்க, உங்களுடைய குரலை உயர்த்தாதீங்க. இல்ஸமு ஸம்த, மௌனத்தை கையாளுங்கள். இல்லா மின் திக்ரில்லா, அல்லாஹு அக்பர் என்ற போன்ற திக்ருகளை கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள், சத்தம் போடலாமே தவிர நீங்கள் அதுக்கு மாற்றமா, நாங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா, அவன் எப்படி அந்த குஃபர்ல உள்ளவன்லாம் பொதுவா எப்படி இருப்பாங்க, அவனுடைய பரம்பரையை பத்தி பெருமை பேசுவாங்க, அவங்களுடைய குடும்பத்தை பத்தி பெருமை பேசுவாங்க, அவனுடைய கண்ணியத்தை பத்தி பெருமை பேசுவாங்க, இப்படி அவருடைய ஆயுதங்களை பற்றி, அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய மதத்தை பத்தி. ஆனால் நம்முடைய மார்க்கம் அப்படி சொல்வதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. அந்த மாதிரியான கோஷங்களை எழுப்புவதற்குரிய அனுமதிகள் நமக்கு வழங்கப்படவில்லை. மாறாக நமக்கு வழங்கப்பட்ட அனுமதி என்னவென்றால், ஏதாவது ஒரு உற்சாகமான நிலை ஏற்படுகிறது என்றால் அல்லாஹு அக்பர் என்பது போன்ற